அனைவருக்கும் வணக்கம். ஒடிசா ரயில் விபத்து இந்தியாவில் இதுவரைக்கும் நடந்த ரயில் விபத்துலேயே ரொம்ப கோரமான விபத்து அப்படின்னு குறிப்பிட்டுருக்காங்க. செய்திகளில் பார்க்குறப்ப ரொம்ப மனம் வருத்தமாக இருக்குது. அந்த சூழ்நிலையில் இருக்கிறவங்க, ஹெல்ப் பண்ணுறவங்க அவங்களால முடிஞ்ச உதவிகளை வந்து மற்றவங்களுக்கு செஞ்சிட்ருக்காங்க. உதவிகள் செய்ய முடியாத சூழ்நிலைகளில் இருக்கிறவங்க கண்டிப்பாக நம்மளோட ப்ரேயர்ஸை அவங்களுக்காக கொடுக்கலாம். இறந்தவங்களோட ஆத்மா சாந்தி அடையணும். சிகிச்சை பிரிவிலையும் தீவிர சிகிச்சை பிரிவிலையும் இருக்கிறவங்க பரிபூரணமாக குணமடைவாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். இருந்தாலும் நம்மளோட ப்ரேயர்ஸை அவங்களுக்காக கொடுப்போம். அவங்களுக்கு, அவங்களோட குடும்பத்திற்கு கடவுள் வந்து மன தைரியத்தை கொடுக்கணும். இயற்கையாக இருக்கட்டும், கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், இந்த மாதிரி விபத்துகளாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ஒரு சாமானியமான மக்களை வந்து அஃபெக்ட் பண்ணுறப்போ அது ஒரு பெரிய பாதிப்பாக இருக்குது. எல்லாருமே, இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே ப்ளீஸ் ஒரு நிமிஷம் நீங்கள் கடவுள்கிட்ட மனதார வேண்டிக்கோங்க. கடவுள் நம்பிக்கை இல்லை அப்படிங்கிறவங்க ஒரு நிமிஷம் அந்த மக்களை நினச்சி பார்க்கலாம். அவங்க குடும்பங்களை நினச்சி பார்த்தா அவங்களுக்காக ஒரு 2 நிமிஷம் மௌனம் அஞ்சலி மாதிரி கூட நீங்கள் செலுத்தலாம். அனைவருக்கும் வணக்கம். இறந்து போனவங்களுக்கு, ஆக்சிஜனில் இருக்கிறவங்களுக்கு கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு அவங்க எல்லாரும் உடம்பு பொழுக்கி வந்துக்கணும். உங்களுக்கு வேணும்னா நீங்களும் சாமிக்கிட்ட வேண்டிக்கோங்க. நன்றி நன்றி வணக்கம்.